Hey guys, I am Gautam. Welcome to Futuristic Gadgets. In this video, we are very interesting in futuristic car and army vehicles. This video is full of fun. If you are new to the channel, subscribe to the channel. So, let's go to the video. Number 1, Ovum. இது வந்து ஒரு 3-wheel electric car. Transportation department இருக்க போலீஸ் வந்து யூஸ் பண்றதுக்காக ரஷ்யால வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதோட லுக்கே வந்து சம கிளாஸியா டெவலப் பண்ணிருக்காங்க. ரஷ்யால நடந்த FIFA World Cup அப்போ மாஸ்கோல வந்து போலீஸ் யூஸ் பண்றதுக்காக இந்த vehicle வந்து manufacture பண்ணிருந்தாங்க. பைக்க விட 12 times வந்து இதால வந்து சீப்பரா வந்து வர்க் ஆக முடியும். சோ இதோட இன்ஜின் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா வந்து 20 horse power. அந்த அளவுக்கு வந்து 3 wheels இருந்தாலுமே சமையா இதால வந்து போக முடியும். ரொம்பவே ஸ்மூத்தா இத வச்சு டிரைவ் பண்ண முடியும். அண்ட் இதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா வந்து 30 km per hour ல வந்து போக முடியும். மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா வந்து 100 km per hour. So once இத வந்து நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்கன்னா 150 km வரைக்கும் போக முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் கார். Number 2, Gibbs Quadski. இது ஒரு அல்டிமேட்டான மரணமான ஒரு போலீஸ் வெஹிக்கிள். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணிலயும் வந்து போக முடியும் அண்ட் லேண்ட்லயும் வந்து போக முடியும். லேண்ட்ல வந்து உங்களால வந்து 4-wheel பைக் மாதிரி வந்து ஓட்ட முடியும் அண்ட் ரிவர் லேக் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு வாட்டர் பைக் மாதிரி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்காகவே வந்து பிரத்யேகமா இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. உங்களால இதை வந்து ஒரு நார்மல் பைக் மாதிரியே வந்து ஓட்ட முடியும். நீங்க போயிட்டு இருக்க டைம்ல ஜஸ்ட் ஒரு பட்டன் வந்து பிரஸ் பண்ணாவே போதும் இதால வந்து வாட்டர் பைக் மாதிரி வந்து சேஞ்ச் ஆக முடியும். 150 ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களால வந்து சம ஸ்பீடா வந்து இதை வச்சு ஓட்ட முடியும். காட்டுக்குள்ள ஆஃப் ரோடிங்லாம் வந்து இதால வந்து அசால்ட்டா வந்து பண்ண முடியும். ஃபைனலா இதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா வந்து போத் லேண்ட் அண்ட் வாட்டர்ல வந்து 70 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து போக முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செமையான பெட்ரோல் வெஹிக்கிள். நம்பர் 3, மிஷன் யூஜிவி. இது ஒரு டிஃபென்ஸ் வெஹிக்கிள். ஜெர்மன் கம்பெனி வந்து இதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. பார்க்க வந்து ஒரு குட்டியான டேங்க் மாதிரி தான் இருக்கும். சோ ஆர்மி மேன்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ண போகும்போது அவங்களோட திங்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்காக இந்த வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்மியில யூஸ் பண்ற ஒரு பெரிய டேங்க் வெஹிக்கிள்லாம் வந்து அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து எடுத்துட்டு போக முடியாது. சோ வண்டியும் பெருசா இருக்கும். கண்டிப்பா அதை ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ஆள் தேவை. பட் இது வந்து ஒரு குட்டியான வெஹிக்கிள். ஈவன் இந்த வண்டியை வந்து வேற இடத்துல இருந்து ரிமோட் மூலியமா கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ அந்த அளவுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து செமையா இருக்கும். வெப்பன்ஸ் அண்ட் மிசைல்ஸ்லாம் வந்து டாப்ல வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு வந்து ஃபைட் பண்ண போகும்போது ரிஸ்க் எடுத்து சோல்ஜர்ஸே அவங்கள வந்து காயப்படுத்திக்காம இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணி தன்னோட டீமை வந்து சேஃபாக வந்து வச்சுக்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் கூட இதால வந்து லான்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க போர் இடம்லாம் வந்து குழியும் மண்ணுமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல கூட இதால வந்து அசால்ட்டாக வந்து போக முடியும். 40 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் வந்து இதால வந்து போக முடியும். ஃபைனலாக இதோட வெயிட் வந்து 600 kg. நம்பர் 4, கார்கோ. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள். டிரைவரே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து போக முடியும். அந்த அளவுக்கு வந்து செமையா லண்டன்ல உள்ள ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் வெஹிக்கிள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வரப்போகுது. இப்பயே வந்து ஓரளவுக்கு டெஸ்ட்லாம் வந்து கொண்டாந்துட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஒர்க் ஆக முடியும். மெயினாக இந்த வெஹிக்கிள் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து ஃபிளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பொருளை வந்து ஆர்டர் பண்ணும்போது அந்த ஆர்டர் பண்ண பொருளை வந்து கஸ்டமரோட வீடு தேடி போய் பீஸா வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி டோமினோஸ் பீஸா வந்து செல்ஃப் டிரைவிங் கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளாக இந்த மாதிரி ஆட்டோனமஸ் வெஹிக்கல்லாம் டெலிவரி ஃபீல்டில் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அட்வான்ஸ்டான ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிரைவர்லெஸ் வெஹிக்கல் டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் செம்மையாக வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு காரை வந்து மனுஷங்க வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இதாலேயும் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். எந்த விதமான ரோடாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் வர வண்டியை வந்து ரெகனைஸ் பண்ணி அசால்ட்டாக வந்து போக முடியும். சப்போஸ் பேட்டரி பவர் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அதோட ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதால் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். நம்பர் 5, டாகோர் A1. இது வந்து ஒரு அல்ட்ரா வெயிட் டாக்டிக்கல் வெஹிக்கிள். வண்டியை பார்க்க வந்து தகரடப்பா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதால் வந்து சம ஸ்பீடா ரொம்ப அசால்ட்டா வந்து ஆஃப் ரோடிங்ல வந்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு வெஹிக்கிள். ஆர்மியில் வேலை செய்யறவங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த மாதிரிலாம் வந்து நடந்துருச்சுன்னா இந்த வெஹிக்கிள் வந்து அவங்க யூஸ் பண்ணி அழகாக வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போய் பார்க்க முடியும். 9 people வரைக்கும் இன்சைட்ல உட்காந்து டிராவல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அவங்களோட திங்ஸ் கூட வச்சு டிராவல் பண்ண முடியும். இந்த வண்டியால் வந்து 1800 kg வரைக்கும் லோட் கெப்பாசிட்டி வந்து தாங்க முடியும். ஸோ ஆர்மி ஃபோர்ஸில் வந்து வேலை செய்யறவங்களுக்கு இந்த டேகர் A1 வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டா அண்ட் ஓட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்பர் 6, மேட்ஃபாக்ஸ்.
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து நீங்க படத்துல தான் வந்து பாத்திருப்பீங்க. இது வந்து ஒரு அன்மேனடு ஆட்டோமேட்டிக் ஷிப். சோ டிரைவரே இல்லாம இந்த ஷிப்பால வந்து கடல்ல வந்து போயிட்டு வர முடியும். அந்த அளவுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி செம்மையா வந்து இது கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியை வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் ராயல் நேவில வந்து அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடல்ல இருக்க கோஸ்டல் ஏரியாலாம் வந்து ட்ரக் டீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும். அண்ட் சம்டைம்ஸ் மத்த கண்ட்ரில இருந்து அன்வான்டா வந்து பீப்பிள்ஸ் வருவாங்க. சோ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு இந்த ஷிப்பால வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்காணிக்க முடியும். இதுல இருக்க டெக்னாலஜி வந்து ஸ்பெஷல்னு சொன்னோம்ல, ஈவன் இதெல்லாம் வந்து ஷார்டஸ்ட் பாத்த கூட வந்து கண்டுபிடிச்சு போக முடியும். அண்ட் மத்த ஷிப் பக்கத்துல போயிடுச்சுன்னா இதெல்லாம் அந்த ஷிப் கூட வந்து இன்டராக்ட் பண்ணி பேச முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து சம குவாலிட்டியா சம டெக்னாலஜியோட ஒரு படத்துல வர மாதிரியே ரியலிஸ்டிக்கா இந்த ஷிப்பையும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. நம்பர் 7, பெல் V280. ஏரோப்ளைன் அண்ட் ஹெலிகாப்டர் ரெண்டும் சேர்த்து ஒரு வெஹிக்கலா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் தான் வந்து இந்த பில் V80. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க வேணாலும் இதால வந்து வெர்டிகலா வந்து லேண்ட் ஆக முடியும், அந்த டேக் ஆஃப் ஆக முடியும். இந்த வெஹிக்கல் வந்து ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி அதால வந்து ஈஸியா வந்து லேண்ட் ஆக முடியும். இதோட ஸ்பீடே வந்து வெறித்தனமா இருக்கும், 520 km/h வந்து போக முடியும். ஒரு 14 பீப்புள்ஸ் உட்கார மாதிரி சீட் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்ஃபர்ட்டா அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இதுல வந்து அசால்ட்டா வந்து போக முடியும். ஈவன் இதால வந்து 14 ton வரைக்கும் வெயிட்டை வந்து கேரி பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான வெஹிக்கல், கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிடும். ஃபைனலாக நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்ததுலேயே வந்து உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.